வெப்சைட்டில் பல டைப்ஸ் செய்யுது. அதில் சில டைப்ஸை மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்டெட்டிக் வெப்சைட் அப்படின்னா குறிப்பிட்ட சில கண்டென்ட்டை மட்டும் அப்லோட் பண்ணி வச்சுக்கக்கூடிய, மெனுவலாக மட்டும் மாற்றக்கூடிய ஒரு வெப்சைட் தான் இந்த வெப்சைட். இந்த வெப்சைட்டில் எந்த ஃபங்க்ஷன்ஸுமே நடக்காது. முக்கியமாக இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறது மட்டும்தான் இந்த வெப்சைட்டுடைய நோக்கமாக இருக்கும். ரெண்டாவது டைனமிக் வெப்சைட். இந்த வெப்சைட் தான் அதிகமாக ஃபேமஸ் ஆகிக்கக்கூடிய எல்லா வெப்சைட்டும், உதாரணமாக ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் இது மாதிரி எல்லா வெப்சைட்டுமே டைனமிக் வெப்சைட். அதாவது அதில் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும், யாருக்கு வேணாலும் அதில் மாற்றங்கள் செய்யலும். உதாரணமாக உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை உங்களுக்கு நினச்ச மாதிரி நினச்ச ஃபோட்டோவை ப்ரொஃபைல் போட்டு, நினச்ச ஃபோட்டோவை கவர் ஃபோட்டோவை போட்டு வேண்டிய மாதிரி எடிட் பண்ணி கொள்ளலும், வேண்டிய கண்டென்ட்டை உங்களுக்கே மாற்றலும். இதுதான் டைனமிக் வெப்சைட் அப்படின்றது. இந்த வெப்சைட்டில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஒன்றாவது சென்னை ஸ்டெடிக் வெப்சைட்டில் எந்த ஃபங்க்ஷன்ஸுமே நடக்காது, அது வெறும் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சென்டராக மட்டும்தான் இருக்கும். மூணாவதாக பார்க்க போகிறோம் இ காமர்ஸ் வெப்சைட் அப்படின்றது. இது வந்து எங்களுக்கு மேஜராக தெரிஞ்ச எல்லா ஷாப்பிங் வெப்சைட்டுமே இ காமர்ஸ் வெப்சைட் தான். ஆன்லைன் மூலமாக பை அண்ட் செல் பண்ணக்கூடிய எல்லா வெப்சைட்டுமே இதில் கடங்கும். முக்கியமாக டராஸ், ஈபே, அலி எக்ஸ்பிரஸ், அமேசான் போன்ற வெப்சைட்டை இதுக்கு உதாரணமாக செல்லும். அதுக்கப்புறம் ப்ளாகிங் வெப்சைட் அப்படின்றது கண்டென்ட்டை எழுதி அப்லோட் பண்ணக்கூடிய வெப்சைட்டாக இருக்கும். இந்த வெப்சைட்டில் வந்து குறிப்பிட்ட ஒரு டொபிக்கு கீழே எக்கச்சக்கமான கண்டென்ட்டை இதில் அப்லோட் பண்ணிப்பாங்க. இதன் மூலமாக வேறையா எட்சென்ஸ் அப்படின்ற கூகுளுடைய சர்வீஸ் மூலமாகவும் பணம் சம்பாதிக்கலும். ப்ளாகிங் வெப்சைட்டும் மார்க்கெட்டில் அதிகமாக இருக்கக்கூடிய வெப்சைட் வகை ஒன்று தான். அடுத்ததாக பார்க்க போகிறது போர்ட்ஃபோலியோ வெப்சைட் அப்படின்றது. இந்த வெப்சைட் வந்து ஒருத்தருடைய சிவி ரெசியூம், அதில் அப்கிரேடட் வேர்ஷன் அப்படின்னு சொல்லலும், தனிநபருடைய மொத்த தனிப்பட்ட விவரங்களை, அவருடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய ப்ரீவியஸ் ஒர்க்ஸ் அப்படின்ற எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட் தான் போர்ட்ஃபோலியோ வெப்சைட் அப்படின்றது. இதுக்கு லேசாக வேலை கூட இருந்தால் சிவி ரெசியூம், அதில் அப்கிரேடட் வேர்ஷன் அப்படின்னு சொல்லலும். அடுத்ததாக சோசியல் மீடியா வெப்சைட். இது உதாரணம் சொல்லவே தேவையில்ல, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் அப்படின்றது எல்லாமே சோசியல் மீடியா வெப்சைட்டோட அடங்கும். இந்த வெப்சைட்டில் வந்து எல்லாருக்குமே ஒன்றிணைந்து நெட்ஒர்க் உருவாக்கலும், கனெக்ஷன் உருவாக்கலும், அதே நேரம் கண்டென்ட்டை அடுத்த அவரோட ஷேர் பண்ணி கொள்ளலுமாக இக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான வெப்சைட் வகை இக்குது. ஒவ்வொரு வெப்சைட்டும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸுக்கு உருவாக்கப்படுது. நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டை பிளான் பண்ணுறதுக்கு முந்தி இந்த விஷயங்களை கருத்தில் கொள்ள வேண்டியது அவசியமாகுது.